திருடல இல்லையா? என்ன ஏன் அடிக்கிறீங்க? ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்கிட்ட திருடிட்டு என் பணத்தை கொடுத்துரு. நான் திருடல இல்லையா? என் பேர் லாயர் பரமானந்தம். மாப்பிள்ள நீங்களா? பாத்தியா சார், நான் தப்பா நினைக்கிறீங்க. போவையா? போவையா? வாங்க திருட சார், வாங்க மாப்பிள்ள. உங்களுக்கு திருடன்களோட ரொம்ப அனுபவம் இருக்கும். 10 நிமிஷத்துல நீங்க திருடனை பிடிச்சி என் 10,000 வாங்கி கொடுத்துருங்க. என்னய்யா என்ன உளறீங்க நீங்க? நீ என்னமோ பணம் போயிடுச்சுன்னு கத்துற, இவன் என்னடா நான் திருடன் இங்கதான் வச்சிருக்காங்கறான். நீங்க என்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர் நினைச்சீங்களா இல்ல திருடனுங்க தலைவன் நினைச்சீங்களா? எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கு. என்ன உளற? உன் பேச்ச பார்த்தா நீயே திருடிக்கிட்டு நாடகாரம் போல இருக்கு. உன்னை முட்டிக்கு முட்டி லட்டியால கட்டி லாக்கப்ல போட்டுருவேன். போடுங்க சார், லாக்கப்ல போடுங்க. அந்த திருட்டு பையன் முடிய பிடிச்சி வெளியில எடுத்துட்டு வரேன். போடுங்க சார். சும்மா இல்லையா திருடன் சாருக்கு எஸ்ஐ ஒழிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எஸ்ஐ சாருக்கு திருடனை ஒழிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்ல வாத்தியாரியா, என்னாலே நான் பாத்தேங்கிறேன். மறுபடியும் போய் சொல்றீங்க. எஸ்ஐ சார் கோச்சுக்காதீங்க, நீ வா. என் கண்ணில் படாத திருடன் உன் கண்ணில் எப்படி பட்டான்? ஒருவேளை இருட்டுல போலீஸ பாத்துட்டு திருடன் நினைச்சிட்டோ? அப்படி அழுத்தி சொல்லுங்க. அழுத்தி தான் சொல்றேன். மறுபடியும் மறுபடியும் கிண்டல் பண்றேன். நீ வா சொல்றேன், நீ வா. எஸ்ஐ சார், பையன் ஏதோ கோபத்துல பேசிட்டான். நியாயம் உங்க கையில மாட்டிக்கிருச்சு. அதை நீங்க அநியாயமா கொண்டுட்டான், என் வாழ்க்கை பாழா போயிடும். நான் போலீஸ் ஸ்டேஷனை தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. அது திருடனுங்க கூடாரமா இடக்கூடாதுன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு நியாயம் கிடைக்க செய்ய வேண்டியது உங்க கடமை சார். ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சரான என் மேல கருணை காட்டுங்க சார். அத்தியாரையா, நாளைக்கு நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு அந்த 10,000 மறந்துருங்க. அது என்ன விட்டு எங்கேயும் போகாது. நல்லது. எஸ்ஐ சார், நீதி தேவதை கண்ணை கட்டிட்டு இருக்கிறதுனால காப்பி சட்டையை போட்டுக்கிட்டே கண்ணை கொள் வைக்காதீங்க. அடப்பாவி, நீ வாப்பா போலாம். டேய் வாடா வெளியே. நான் அந்த பைத்தியக்காரனுக்கு கிட்ட மாட்டிக்கிட்டேன், நீ உள்ள ஜாலியா இருக்கியா? உள்ள ரொம்ப சுகமா இருக்கு சார். முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். எடா பணத்தை கஷ்டப்படுறது நானு பங்கு மட்டும் உங்களுக்கு ஒண்ணு சார். டேய் கோலார் தங்க வயல் ரிசர்வ் பேங்க் எல்லாம் உங்ககிட்ட தாண்டா. எல்லாம் உங்க தேவை சார். என்னடி சொல்ற? மந்திரியும் அந்த கூட்டத்தையும் தான் சொல்றேன். யோகாம்பா, பொல்லாத ரோஷம் வேற. அவ்வளவு ரோஷம் இருந்தா எங்க என் நகைய வரவழ பாப்போம். பதவி போயிடுச்சா? அம்மாடியோ, நான் என்ன செய்வேன்? என் பதவி போயிடுச்சு. பதவி இல்லம்மா, ஐயா வேலைக்காரி கைய கட்டின புண்டாட்டியே சமாளிக்க முடியாத உனக்கு வேலைக்காரி வேற கேடா? முடி, இது பேப்பர்ல போட்டிருக்கலாம் பொய்யடி. அந்த வேலைக்காரி ஒரு கிழவி. என் 30 வயசு இருக்கு அவளுக்கு. நானும் கல்யாணம் ஆனதுல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். 10 கட்சி மாறின ஆளு நீ, உனக்கு வசதியே இல்ல. சேலை கண்ண பட்டா பின்னாடியே போவியே. ஐயோ, இப்ப நான் போறது இல்லடி. நமக்கு கல்யாணம் ஆன ராத்திரிய சுவரேறி குதிச்ச ஆளு இல்ல நீ. பார்ட்டி டிக்கெட்டுக்கா போனேன்டி. மறுவீடு வந்த மறுநாள் கை நிறைய மல்லிகைப்பு கொண்டாந்து நான் கிட்ட வந்ததும் பயந்து ஓடிவிட்டியே. ஆமாண்டி, அப்ப எம்எல்ஏ சீட்டுக்காக போனேன்டி. அடிய குந்தாணி, 3 பிள்ளைகளை பெற்றதுக்கு அப்புறம் என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா? இன்னும் உன் மேல நம்ம தொகுதிக்கே நம்பிக்கை இல்ல, எனக்கு எப்படி இருக்கும்? அடிய ஜமுனா கங்கா ராணி கொஞ்சம் நிறுத்தி. ஐயோ நிறுத்த மாட்டாளுங்களே, ஐயோ தலையெல்லாம் வெடிச்சு நிறுத்த மாட்டாளுங்க. இவ நகைகளை சேர்த்தாலும் இவன் வாய மூடவே முடியாது. இப்ப எனக்கு வை எஸ்ஐ. ஐயா, காலையில போன் பண்ணதுக்கு இப்ப வந்து நிக்கிறியா? வரும்போதெல்லாம் அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரது பழக்கம் ஆயிடுச்சு, அதனால லேட் ஆயிடுச்சு. பாத்தியா பாத்தியா, ஒரு போலீஸ்காரனுக்குள்ள அன்பு கட்டிட்ட புருஷனுக்கு இல்லையே. உம்மாவுக்காக ராப்பகலா வேலை பார்க்க தயாரா? மூக்குத்தி,
மூக்குத்தி காணாம போயிடுச்சுன்னு சொல்றது எங்க ஆடம்பரமற்ற தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டியா? பாருமா எல்லா நகையும் சரியா இருக்கான்னு பாரு. என்னடி சரியா இருக்கு? அம்மா காசு போட்டு வாங்கினது எல்லாம் சரியா இருக்கா? இருக்குதுயா. எஸ் மேடம். அம்மா இனிமேலாவது கதவை தாப்பா போட்டுக்குங்க. ஊர்ல யார் நீங்க? நாங்க யாருங்கறது அப்புறம் சொல்றோம். எங்க எம்எல்ஏ வேலைக்காரி கைய பிடிச்சாரு, பேப்பர்ல எழுதுனது யாரு? ஓஹோ, அப்ப நீங்க எம்எல்ஏவோட அடியா இருக்கலா? வேலைக்காரியோட கைய பிடிச்சாருன்னு எழுதுனது அவமானம் இல்ல? வேற யார் கைய பிடிச்சாருன்னு சொல்லுங்க, அவங்க பேரை போடுற. யாரோட கையோ அது எதுக்கடி? இப்ப உன் கைய பிடிக்கிறேன், முடிஞ்ச அதையும் எழுது. ஜனங்க அப்பாவித்தனமா இருக்கிறதுனாலதான் நீங்க வச்சதெல்லாம் சட்டமாவது. உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயந்து போறவளா இருந்தா இன்னும் இந்த அருணா வந்தே மாதிரி பத்திரிகையை நடத்திட்டு இருக்க மாட்டேன். போங்கடா இங்கிருந்து. நீ கல்யாணம் பண்ணிட்டா? கல்யாணத்தை பத்தி பேசாதீங்கன்னு எத்தனை முறை சொல்லிருக்கேன்? எனக்கு தேவையில்லமா. கேட்டியா? கேட்டியாடி அவன் பேசுற பேச்ச. இவ்வளவுக்கு காரணம் நீதான். நான் என்ன செஞ்சேனா? அவனை ரோஷம் இல்லாம வளர்த்துட்டியா? வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணிக்க அண்ணனுக்கு இஷ்டம் இல்ல. ஆமா,
இவர் பெரிய மைசூர் மகாராஜா வரதட்சணையே வாங்க மாட்டார். உலகத்துல பருத்தி விளையிற நாடுகள்ல பாரத தேசம் முதல் ஸ்தானத்துல இருக்கிறது. எழுதுங்க எழுதுங்க. வாத்தியாரையா, பின்ன நீங்க கிழி சட்டையை ஏன் போட்டுக்கிறீங்க? வாத்தியாரையா, ஏன் துரதிருஷ்டண்டா, என்ன செய்ய சொல்ற? அரசாங்கம் எங்களுக்கு எல்லாம் கொடுக்கிற சம்பளம் சாப்பாட்டுக்கே பத்தல, சட்டைக்கு எங்கடா போறது? என் சட்ட சங்கதி இருக்கட்டும், உட்காரு. தமிழ் புஸ்தகத்தை எடு. இல்லையா. ஏன் ஏன் இல்ல? அது எல்லாம் வரலையா? வரலையா? கணக்காவது இருக்க? அதுவும் இல்ல. மேய்ச்சலுக்கு பண்ணியாவது இருக்கா? 2 ரூபா புஸ்தகத்தை 5 ரூபான்னு சொல்றாங்க ஐயா, வாங்க காசு இல்லையே. சீச்சி, அடிக்கிற புஸ்தகத்திலையும் கொள்ளி அடிக்கிறாங்களே, ஒரு புஸ்தகம் கூட இல்லாம என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்க ஐயா. செஞ்சு அடிங்க. இருக்காங்க அந்த மரங்களையே பிடுங்கி போட ஏற்பாடு செஞ்சேன். இன்றைய மாணவர்களே நாளை மந்திரிகள். பாரத தேசம், பாரத தேசம் பாருக்குள்ளே நல்ல பாரத தேசம், பாரத தேசம் பாரத தேசம் பாருக்குள்ளே நல்ல பாரத தேசம், பாரதம் பாரத தேசம் பாருக்குள்ளே நல்ல பாரத தேசம். இன்னைக்கு
சத்தியாகிரகன் தொடங்கிட்டாரு. தண்டு யாத்திரை நடத்த போறாரு. வாங்க எந்திரிங்க, அந்த பாத யாத்திரையில நாம கலந்துக்குவோம். காந்தியா எங்க எங்கடா அங்க? அவர் ஒரிஜினல் மோகன்தா கரம்சந்த் காந்திடா. ஒரிஜினல் காந்தி இல்லடா. நான் சொல்றேன், அவர் ஒரிஜினல் மோகன்தா கரம்சந்த் காந்தி தான். இந்த சார்மினார உனக்கு எழுதி தரேன். என்கிட்ட எல்ஐசி பில்டிங்க இருக்கிற, அதையே மெயின்டைன் பண்ண முடியல. சரி, உன் எல்ஐசி எனக்கு வேண்டாம், என் சார்மினார் உனக்கு வேண்டாம். அந்த காந்தி கிட்டே கேப்போம். காந்தி கரம்சந்த் காந்தி வணக்கம். நான் காந்தி இல்லப்பா, அவருடைய தொண்டன் பேரு காந்திதாசன். போராடி வெள்ளக்காரங்கிட்ட இருந்து நாட்டை வாங்கி கொள்ளக்காரங்கிட்ட குடுத்துட்டு போயிட்டாரு. இவர் என்னமோ வளர்றாரு, ஒருவேளை குடிச்சிருக்காரோ என்னமோ. ஜீவாய முடிங்கடா. குடிமயக்கத்துல மகாத்மாவையே இப்படி சொல்றீங்களா? பாத்தீங்களா இந்த பிரிட்டிஷ்காரங்க சூழ்ச்சிய, காந்தி மகான் செத்து போயிட்டாருன்னு பொய் பிரச்சாரம் செய்யறாங்க. நம் சகோதரர்களையே குடிக்கு அடிமையாக்கி நமக்கே விரோதிகளா மாத்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல, பாரத மக்களை இப்படி நாசமாக விடக்கூடாது. மயக்கத்துல விழுந்த நாட்டுக்கு விமோசனை இருக்காது. நான் இன்னைக்கே இந்த நொடியில இருந்தே உண்ணாவிரதத்தை தொடங்க போறேன். நாடு முழுவதும் இந்த குடிப்பழக்கத்தை ரத்து செய்யறவர நான் பச்சை தண்ணி கூட தொட மாட்டேன். காந்தி மகானுக்கு கடிதம் எழுதி அவர் பர்மிஷன் வந்ததுக்கு அப்புறம் செய்யலாம். நம்ம காந்தி மகான் இந்த மது அரக்கனை இவ்வளவு நாளா ஏன் விட்டு வச்சிருக்காருன்னு தெரியல. இத பத்தி நான் அவர்கிட்டயே போய் கேட்டுட்டு வரேன். கேட்கலாம், கேட்டுட்டு வரலாம். என்னடா இது, அரசாங்க லைசன்ஸ் கொடுத்து எல்லாரையும் குடிங்கடா குடிங்கடான்னு இந்த ஆள் நம்ம கிட்ட வந்து நீங்க எல்லாம் குடிக்காதீங்க குடிக்காதீங்கிறாரு. எனக்கு குழப்பம். எனக்கும் திருடர்களின் மந்திரி வருகை. என்னங்க அது? அதிகமா வெள்ளெழுத்து அதிகமா போச்சு, வேற கண்ணாடி மாத்து. நீ வாங்கி படியா. மந்திரிகளின் திருடன் வருகை. சச்சே, திருடர்களின் மந்திரி வருகை. அதாங்க, அதான் எழுதிருக்கு. திருடர்களின் மந்திரி வருகையா? யோ, இது மந்திரி விழுந்துச்சு. உன் கான்ட்ராக்ட் கோயிந்தா, உன் ரைஸ் மில் லைசன்ஸும் கோயிந்தா. பேப்பர் அப்படி கூட நானே படிச்சுக்கிறேன். தீரோ தீரோடாயர்களுக்கு பாரிசளிக்க பரிசளிக்க மாயந்திரி மந்திரி வாரோ கரி வாருகை. ஓ, திருடர்களுக்கு பரிசளிக்க மந்திரி வருகையா? அதான் அப்படி போட்டிருக்கு. இதை படிச்சுட்டு நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி என்னையும் கன்ஃபியூஸ் ஆகி மொத்தத்துல முட்டாளாக்கிட்டீங்க. நாம முட்டாள் இல்லீங்க, நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டா அந்த பொண்ணு, அது அருணா, இவ்வளவு அசிங்கமா எழுதியிருக்கா, அவளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியதுதான். அவ வாய அரைச்சு முட்டை தைக்கிற மாதிரி தச்சிருவோம். ரொம்ப சிரிக்காதையா, பயமா இருக்கு, வயித்த குழப்புது. வேலைக்கார பொண்ண கைப்பிடிச்சு இழுத்துதா உங்களே பேப்பர்ல போட்டாளே, அவளை ரேப் பண்ணிட்டா? தொண்ட கிழிய கத்து காரியத்துல கோட்டை விட்டுரு. அவளை ரேப் பண்றது நாளைக்கு பாத்துக்கலாம். முதல்ல நாளைக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு மந்திரி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? சமாதிக்கல்லும் ரெடி. ஏ அவசகலம், சமாதிக்கல் இல்லடா அடிக்கல்லடா. ஆகட்டியா, ஆகட்டும். யோ, நான் இப்பவே வந்துடுறேன். இந்த மந்திரிக்கு வேற வேலையே கிடையாது. வாரத்துக்கு ஒரு தண்டல்கார மாதிரி வந்துடுற. ஐயா, சங்கதி என்ன? அவன் சங்கதி, அந்த மந்திரி வர பரபரப்புல ஒண்ணுக்கு போறது கூட நேரம் இல்லாம நாங்க சாகுறோம். என்ன அவன் சொல்ல வர? யோ, நீ நாளைக்கு வந்து பாரு. பாப்பா, இந்த பாரியா, உனக்கு பேதி நின்றுச்சுனா அந்த மேட்டு தெருவுக்கு போ. பேதின்னு நிக்கல சார். உனக்கு பேதி நிக்க போறதும் இல்ல, அந்த மந்திரி வரது நிக்க போதும் இல்ல. சச்ச சச்ச, ஐயா நாளைக்கு வந்து பாக்க சொல்றீங்களா? நீ கண்ணில் படாதியா, அப்படி கண்ணில் பட்டா முட்டி முட்டி லட்டியால தட்டுவேன். சச்ச சச்ச சச்ச. ஐயா, எஸ்ஐ சார் மறுபடியும் எப்ப வருவாரு? மந்திரி வந்துட்டார்ல, இனி அவர் போற வரைக்கும் சுத்தி சுத்தி கடைச்சி போய் கட்டில படுத்துட்டார். வர ஒரு வாரம் ஆகு சார், எனக்கு அர்ஜென்ட், நான் வர்றேன். இப்படி ஒரு போலீஸ், இவனுக்கு மேல ஒரு எஸ்ஐ, இந்த நாடு எப்படி உருப்படும்? மகாத்மா
மந்திரி அவர்கள் கலைப்படாத கரங்கள்னால இந்த சமாதிக்கல் நாட்டுறது இந்த ஊர் பொதுமக்களுக்கு அதிர்ஷ்டம். அவருக்கு எங்களுடைய நன்றி. முண்டம் சமாதிக்கல் இல்லடா, அணைக்கட்டுக்கு அடிக்கல். நீங்க தானே சொன்னீங்க சமாதிக்கல் என்ன? அதனாலதான் இந்த தடியன்களை இந்த விழாவுக்கு கூட்டிட்டு வராதிங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? நாமெல்லாம் சுபகாரியத்துக்கு வந்திருக்கோம், சமாதிக்கல் சமாதிக்கல்னு சொல்றா சிங்கம்மா. ஐயா மந்திரி ஐயா, நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, பாவம் அவனுக்கு நாக்கு பரலாது. மகாஜனங்களே, இப்போ மதிப்பிற்குரிய மாண்புமிகு தலைவராகிய மந்திரி அவர்கள் நம்ம ஊர் அணைக்கட்டுக்கு சமாதிக்கல் நாட்டுவாரு. ஏன் இப்படி கத்துறீங்க? நான் சிங்கமா பேசிட்டேனா? ரொம்ப அழகா தான் பேசுனீங்க, வாய முடிக்கு சும்மா. மந்திரி எவ்வளவு நல்லா தேங்காய் உடைக்கிறாரு. பேச மாருங்க, அவரு மந்திரி ஆபரத்துக்கு முன்னால தேங்காய் மண்டியில தேங்காய் உரிச்சிட்டு இருந்தார். கை நசுங்கிட போது ஜாக்கிரதை நடுங்க. பரவாயில்ல, இந்த மக்களுக்காக என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு துடி ரத்தத்தையும் சிந்த தயாரா இருக்கிறேன். இந்த அணைக்கட்டு தான் என் வாழ்க்கை, என் வாழ்க்கை தான் இந்த அணைக்கட்டு. என்ன தியாகம்! ஜனங்க நம்ம ஆட்சிய பத்தி என்ன சொல்லிக்கிறாங்க? என்ன சொல்றாங்க? மந்திரிகளும் திருடங்களும் கஜானாவை பங்கு போட்டுக்கிறாங்கன்னு எதிர்கட்சிக்காரங்க வீதிக்கு வீதி மேடை போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயா, மொத்தமா 10 கோடி ரூபா கான்ட்ராக்ட்ல அடிச்சிட்டு நம்மள மறந்துட்டியே. ஐயா, உங்களை மறந்து போனா கண்ணு போயிடாதா? எனக்கு நீங்க கட்டுற சினிமா தியேட்டருக்கு சிமெண்ட் கொடுக்கறேன், பார்ட்டி ஃபண்டுக்கு பில்லு சாங்ஷன் ஆகும் போதெல்லாம் 1 லட்சம் ரூபா கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நல்லது. என்ன ஐயனார், இந்த மாசம் வசூல் எவ்வளவு? ஐயா, மாவட்டத்தில் இருக்கிற முனிசிபாலிட்டிகளும் பஞ்சாயத்துகளும் சேர்த்து கொடுத்தது 1 லட்சம். டிரான்ஸ்பரை நிறுத்தினதுக்கும் ஆபீசர்களை டிரான்ஸ்பர் செஞ்சதுக்கும் டீச்சர்களா சேர்த்து கொடுத்தது 2 லட்சம். இந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கும் 3 மெடிக்கல் காலேஜுக்கும் அனுமதி கொடுத்தது 50 லட்சம். ஆக எல்லாம் மொத்தமா இந்த சூட் கேஸ்ல ரெடியா இருக்குங்க. ஆஹா, சூட் கேஸ நம்ம கையால தொடமாட்டோம். எந்த சூட் கேஸ்ல எந்த சிபிஐ கண்ணு இருக்குமோ அதனால எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்புங்க. நல்லது, ஆகட்டுங்க. ஐயா, அந்த மாநாடு ஆபீஸ்ல காலியான பதவிகள், உத்தியோகம் ஒண்ணுக்கு 10,000 வீதம் வித்துடுங்க. அப்பா, பிரச்சனை மண்டைய குடையுது. ஐயா, உடம்பு சுகத்துக்கு ஆத்ம சுகத்துக்கு அதான் அதான் ரெண்டுக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்க. வாங்க வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. என்னையாது, என்ன விட கேவலமா இருக்கானுங்க? சத்தம் போடாதயா, அப்புறம் உன்னை பார்ட்டில இருந்து வெளியே தூக்கி எறிஞ்சிருவார். தனி கட்சி ஆரம்பிச்சிருவார். நீங்க பத்திரிக்கை மந்திரி ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு, நீங்க கேட்க வேண்டியத என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஓ, வந்தே மாதிரம் அருணாவா? பரவாயில்ல, உட்காந்துக்குமா. மந்திரியோட சுற்றுப்பயணம் எந்த அளவுன்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலையும் மக்கள் பகுதியில அது ஒரு பாகம் தான். இப்ப எந்த பிரச்சனை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்காரு? வந்து தண்ணி தண்ணி வாட்டர் ப்ராப்ளம் தான். ராத்திரி பகல அதே கவலை. தண்ணி இல்லாத இடத்துல கிணத்தை தோண்டி வீரான ஏரியில இருந்து அந்த கிணத்துக்கு தண்ணீர் கொண்டு வர்றதா தற்போதைய திட்டம். இதையும் நோட் பண்ணிக்கிங்க. நாட்டுல பெண்களோட பிரச்சனை நிறைய இருக்கு. தினமும் கற்பழிப்பு வரதட்சணை கொடுமை நடக்குது. மந்திரி அவங்க இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கறதுக்கு ஏதாவது யோசனை பண்ணிருக்காரு? உள்ள போனதா அருணா பாத்துட்டாளா என்ன? அத பாக்கலீங்க, எனக்கு தெரியாது. மந்திரிக்கு புரோக்கர்னு என் பேரை கொட்டை எழுத்துல போட்டு சந்து சிரிக்க வச்சிருவாயா? எதிர்கட்சி ஆளுங்களுக்கு வெறுவாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி பண்ணிடுவாயா? இது நல்லா இருக்குங்க, இதையே எழுதுறேன். இது நல்லா இருக்கா? உன்னை செருப்போல 48 நாளைக்கு ஒன்னு அடிக்கப்படாது. என்ன அடிச்சுக்கணும் யா? என்ன அடிச்சுக்கணும்? இதுவும் நல்லா இருக்குங்க, இதை எழுதுறேன். என்னங்க டிக்கெட்டுக்கு தான் ஆயி போச்சா? என்ன டிக்கெட்டு? என்ன டிக்கெட்டு? யோ, இது சினிமாக்காக நிக்கிற கூட்டம் இல்லையா, இன்டர்வியூக்காக நிக்கிற கியூ. சார், டிஸ்கோ சந்தைக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஏன், கட்டி போறீங்களா? ஐயோ, நம்மளால முடியாது சார். பின்னெடுக்கா கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல சார், இன்டர்வியூல இந்த மாதிரி கேள்வி தானே கேட்பாங்க, தெரிஞ்சுக்கலாமே தான். நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு வளராதது எது? ஏன் இப்படி தலையை பிச்சுக்கிறீங்க?
நமக்கு சுதந்திரம் வந்தப்புறம் வளராம இருக்கிறது பெண்களுக்கு மீச. ராஜகோபால், ராஜகோபால். ஹவுஸ்ஃபுல். நீங்க எல்லாம் நிக்கிறது வேஸ்ட். ஏ சார், இது என்ன சினிமா ஹாலா? ஹவுஸ்ஃபுல் போட மாட்டீங்க? இது பரவாயில்ல, வயிற்று பழப்புக்காக அங்க பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க, தொந்திய பெருக்கிறதுக்காக பப்ளிக்கா உத்தியோகத்தை எப்போ வித்துட்டாங்க. ஆமாண்ணே, இந்த விஷயம் தெரியாம நீங்க எல்லாம் கட்ட வரல வாயில வச்சுக்கிட்டு லைன்ல நிக்கிறீங்க. பாவம் வேலை இல்லாதவங்க நீங்களா என்ன செய்வீங்க? சகோதர சகோதரிகளே, நம்ம ஊர் எம்எல்ஏ ஐயனார் அவர்களின் உதவி ஒத்துழைப்புகளோட உத்தியோக ஒண்ணுக்கு 10,000 ரூபாய் வீதம் எப்பவோ வித்து போச்சுங்கோ. அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஜெய் பாதாள பைரவி பதாபத். இது என்னதுங்க? அவசரத்தை பார்த்தா என் தொழில சொல்லணும் போல இருக்க. பரவாயில்ல, நேத்துக்கு நான் டியூட்டி மேல போகும்போது ஒரு பெரிய மனுஷனோட பரிசு அடிச்சிட்டேன். அதுக்குள்ள இருந்த லெட்டர் இது. நம்ம எம்எல்ஏ கைப்படவே எழுதியிருக்கார், இதை கொண்டு வர ஆளுக்கு நீங்க வேலையை கொடுக்கணும், அதுக்கு தேவையான பணத்தை நான் வாங்கிக்கிட்டேன்னு எழுதியிருக்காரு. படிச்சு பாரு. சிவம் சிவம் சிவம். உட்காருங்க. பரவாயில்ல. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் முழு பெயர் என்ன? இம்ச. சமீபத்துலதான் அவரே பேரை மாத்திக்கிட்டார். சினிமா நடிகை சுமிதாவுக்கு சில்க் சுமிதான்னு ஏன் பேர் வந்தது? உன் மொட்டை மாதிரியே வழுவழுப்பா இருக்க. அதனால இதோ பாருப்பா, காந்தியடிகள் இந்த நாட்டுக்கு செஞ்ச ஒரு நல்ல காரியம் ஒரு கெட்ட காரியம் சொல்ல முடியுமா? ஒண்ணு, அவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. ரெண்டு, அத உன்ன மாதிரி அயோக்கியங்க கிட்ட ஒப்படைச்சது. என்ன மேன் ஜோக் அடிக்கிறே ஸ்டூபிட். மரியாதையான பதில் தேவை. கேட்கிற கேள்வியில ஒரு முறை இருந்தா சொல்ற பதில் கூட என்னுடைய தாய் மாதிரி புனிதமாவே இருக்கும். ஏய் மிஸ்டர், உத்தியோகத்துக்காக வந்தியா இல்ல உபதேசம் பண்ண வந்தியா? 10 ஆண்டுகளா கஷ்டப்பட்டதுனால கிடைச்ச டிகிரியை விட நீங்க கேட்கிற 3 அறிவுறுப்பான கேள்விகளுக்கு மதிப்பதிகம். உத்தியோகம் கிடைச்சிருங்கிற ஆசையோட எத்தனை தாய்மார்கள் அவங்களோட தாலிகள் அடமானம் வச்சு பிள்ளைகளை இன்டர்வியூக்கு அனுப்பினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. காரணம், தாலி இல்லாத பெண்களுக்கு பிறந்த ஜாதி உங்களோடது. ஏய் மிஸ்டர், என்ன ரவுடித்தனம் பண்ற? ரவுடித்தனம் இல்ல, புரட்சி. சொல்லு, ஒரு உத்தியோகத்தை எவனுக்கு வித்துங்கன்னு சொல்லு. மிஸ்டர், என்னது? யார் சொன்னாங்க வித்த உங்க கைய? எம்எல்ஏ உனக்கு எழுதின போய் எல்லாம் போய். வேலை இல்லாத உங்க கண்கள்ல இருக்கிற தீப்பொறிகளை பார்த்தா நீ ஒத்துக்குவேன். அமைதி, அமைதியா இருங்க, அமைதி. இந்த ஆபீசர் அரசியல்வாதிங்க கைகள்ல இருக்கிற சாவி கொடுத்த பொம்மை. நடந்த மோசத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது இவ இல்ல அந்த எம்எல்ஏ ஐயனார். அவனுடைய அதிகாரம் நம்ம ஏழ்மையோட விளையாடுது. இனிமே யாரும் நம்ம போல மோசம் போகாதபடி பாத்துக்குவோம். வாங்க, அந்த எம்எல்ஏ சட்டையை பிடிச்சு கேட்போம். போகலாம் வாங்க. போர்ல படை வீரனா சேர்ந்தது இங்கே சொல்லு பாப்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். கான்ஸ்டபிள் சார், ரிலீஸ் பண்ணிடு. நாம கண்டிருந்த நேரத்துல காந்தி மகான் கண்ண முடிச்சாரு. ஆனா உங்க தாத்தாவை பார்க்கும்போது காந்தி மகனை பாக்குற மாதிரியே இருக்கு. ஆமா, அவருக்கு எப்படி புத்தி சரியில்லாம போச்சு? அவை சுதந்திர போராட்ட நாட்கள். காந்திஜியின் அழைப்பை ஏத்துக்கிட்டு அவர் செஞ்சுட்டு இருந்த ஸ்கூல் மாஸ்டர் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு தேசிய இயக்கத்துல சேர்ந்து உப்பு சத்தியாகிரகத்துல பங்கெடுத்துக்கிட்டாரா. பிரிட்டிஷ் போலீஸ் அடிச்சு அடியனால தாத்தா நிலை விழுந்துட்டாரா. ஹாஸ்பிட்டல்ல கண் திறந்த தாத்தாவுக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. அன்னையிலேருந்து காந்திஜி போலவே தாத்தா கூட கதர்த்துண்டு வேஷ்டி கட்டிக்கிட்டாரா. நமக்கு சுதந்திரம் வந்து 40 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் சுதந்திரம் வரலைங்கிற எண்ணத்தோட இருந்துகிட்டு எங்க இருந்தாலும் என்ன பேசினாலும் அவருக்கு அதே போராட்டம் தான், அதே வந்தே மாதிரம் தான். தாத்தாவோட நம்பிக்கையில உண்மை இருக்காருனா? இன்னைக்கு நாம பாக்குற பசி கொடுமைகளும் நில போராட்டங்களும் வேலையில்லா பிரச்சனைகளும் இந்த தேசத்துக்கு இன்னும் சுதந்திரம் வரலன்னு தான் நிரூபிக்குது. அதனாலதான் ஒவ்வொரு போராட்டத்திலயும் எங்க தாத்தா இருப்பாரு. அவர் மன அமைதிக்காக காந்திஜி எழுதின மாதிரி கடிதாசிகளை நானே எழுதிட்டு இருக்கேன். அந்த கடிதாசிகள் தான் அவர் பிழைக்க வச்சுக்கிட்டு இருக்க. இசைக்கின்றது புதிய ராகம், புது உலகை படைத்திடும் நாதம். இசைக்கின்றது புதிய ராகம்,
புது உலகை படைத்திடும் நாதம் அடிமைகளின் விடுதலை வேகம் அதுவே நம் இதயதாசம் அடக்கிடும் கர்ச்சன கீதம் இது இந்திய சுதந்திர கீதம் நம்மை புயலாக்கிய காந்தியின் வேதம் பகத்சிங்கும் பொங்கிய எழுச்சி பகத்சிங்கிடம் பொங்கிய எழுச்சி நமது நெஞ்சினில் தீமூட்டட்டும் இது இந்திய சுதந்திர கீதம் நமை புயலாக்கிய காந்தியின் வேதம் பாரத துரோகம் யார் செய்தாலும் போர்க்குண தீயில் நெய்யூற்று உண்மை சுதந்திர பலனை மக்கள் அழகிற வரையிலும் தீயேற்று நாட்டுல வேலையே இல்லாம எவ்வளவு பேர் திண்டாடுறாங்க நீ வந்த வேலையே வேணான்ற மனுஷனுக்கு திருப்தி வேணும் சாமி அஞ்சு பத்துக்கு ஆசைப்பட்டு வச்சா ஓட்டினா அசதிதான் மிச்சம் காலில இருந்து 30 ரூபாய் சம்பாதிச்சேன் அது போதும் என்னது 30 ரூபாய் சம்பாதிச்சியா ரிக்ஷா ஓட்டி ஆமா சாமி 30 ரூபாய் சம்பாதிச்சேன் வர சாமி என் பொண்டாட்டி சினிமா கிட்ட போனோம் உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கிற ஒண்ணு பார்க்கும் போது பெருமையா இருக்கு
நான் சொல்லி கொடுத்த படிப்பு உனக்கு ரிக்ஷா மிதிக்கிறதுக்கு தான் பயன்படுதுன்னு நினைக்கும் போது வேதனையா இருக்குப்பா. வருத்தப்படாதீங்க வாத்தியாரியா, கரன்சி நோட்டுகளுக்கும் சாராய புட்டிகளுக்கும் அவுத்தறிஞ்ச சேலைகளுக்கும் நீடியும் நேர்மையும் சர்வெண்ட் வேலை பாக்குறவர இந்த தேசத்துல ரவீந்திரநாத் தாகூர் கூட உத்தியோகம் கிடையாது. நான் எந்த மூளைக்கு வாங்க வாத்தியாரியா, ஏறுங்க முத போனி நீங்க தான். கல்வி செல்லும் தவிர வேற எதுவும் இல்லாத தரித்திரப்பானா, எந்த ஏத்தி என்னலாம், யாராவது பணம் இருக்கிறவங்களை பார்த்து ஏத்திக்க நான் வர்றேன். இருக்கட்டும் வாத்தியாரியா, அன்னைக்கு ஸ்லேட்ல தப்பா எழுதினதுக்கு ஒரு குட்டு கொட்டினீங்கல தலைமையில, இன்னைக்கு ஜாக்கிரதையா ரிக்ஷா ஓட்டுனேன் முதுகுல ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அது போதும் எனக்கு. ஏறியா உட்காருங்க. எங்கடா மரியாதை மரியாதை, பக்கத்துல ஃபேமிலிஸ் நிக்குது, அனாவசியம் பேசினா பல்ல உடைச்சிருவேன். பல்ல உடைச்சிருவீங்க மீச வச்சுக்கிட்டா மட்டும் நீ ஆம்பளை ஆயிட மாட்டா. மரியாதை தெரியாத உன்னைய ரிக்ஷால ஏத்திக்கிறத விட மூணு பன்னி குட்டி ஏத்திக்கிட்டு போறது நல்லது. போட்டா யாண்ட நிக்கிறீங்க, போங்கடே உங்களை ஓச்சல வர பாஸ்டர் ரவுடி ராஸ்கல் உங்களை இல்ல வாங்க. ஏய் வந்து கவனிச்சு மாமா, வரதட்சணை 10,000 ரூபாய் தராங்க, அதோட 5 ஏக்கர் நிலமும் சீர்வரிசையும் செய்யறாங்க. எங்க பொண்ணு ரொம்ப அழகு. ஏ மக நெருப்பு, ஆண் வாடப்பட்டாலே மூக்க மூடிக்குவா. ஏ மக நெருப்பு. என்ன மாமா இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க, 5 ஏக்கர் நிலம் 25,000 ரூபாய் பணத்தோட ஒரு பொண்ணு. பொண்ணு அப்பா பொண்ணு இல்லையா பொண்ணு, ஆள விடியா. அது சரி மாப்பிள்ளைங்க. அதோ மாப்பிள்ளைய வந்துட்டு இருக்காரு. இவனா இவன் ரிக்ஷாக்காரனாச்சே. ரிக்ஷாக்காரனா? முதல்ல உங்க கண்ணாடிய மாத்துங்க. மாத்தி 10 நாள் ஆகல, அசல் ரிக்ஷாக்காரன் ரவுடியும் கூட. சித்தப்பா போது நிறுத்தியா? சித்தப்பாவான் சித்தப்பா. இவனுக்கு 10,000 ரூபாய், 5 ஏக்கர் நிலம் இந்த மாரக்கட்டைக்கு. வார்த்தைகள் மரியாதையா வரட்டும், நீ கொடுக்குற வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இங்க யாரும் காத்துக்கிட்டு இல்ல. அப்பா ரிக்ஷா ஓட்டுறவனி உனக்கும் வரதட்சணை வேணுமா? ஏன் ரிக்ஷா ஓட்டுறது கேவலமா? அவனும் மனுஷன் தான்யா. என் பொண்ண ஒரு பிச்சைக்காரனை கட்டி கொடுத்தான்னு கொடுப்பனே தவிர உனக்கு கொடுக்க மாட்டேன். எந்திரிங்கிறே வாங்க நில்லுங்க. அவ்வளவு தைரியமா உங்களுக்கு? வரதட்சணைக்காகவே கல்யாணம் பண்ற சூதாடிக்கும் பொம்பளை பொறுக்கிக்கும் பொண்ணை கொடுத்தாலும் கொடுப்பீங்களே தவிர, தன்மானத்தோட கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற ஒரு குடிசவாசிக்கு கொடுக்க மாட்டீங்க. கொடுக்க மாட்டேன், வெளியே போயா. வாங்கிட்டு போகலாம். இந்த வீட்டுல சம்பந்தம் பேச வந்தம் பாரு, நான் ஒரு மடப்பய. என்ன மாப்பிள்ள பெரிய பிளானா இருக்கு? உங்க வரதட்சணையை வசூல் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க போல இருக்கு. ஆனா வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் பொட்ட பையன் இல்ல. ஆம்பளை சேச்சே, உனக்கு கல்யாணம் பண்ண நினைச்சேன், அது நான் செஞ்ச பெரிய தப்பு. வரதட்சணை வேண்டாம்னு சொல்றது பெருசு இல்லடா. வரதட்சணை உனக்கு தேவையில்லாம இருக்கலாம், இவளுக்கு தேவை, இவளை கட்டிக்கிட்டவனுக்கு தேவை. இவ என் மக மட்டும் இல்லடா, உன் கூட பிறந்த தங்கையும் கூட. இவ கழுத்து உள்ள மஞ்ச கேரால இவளை தூக்கு போட்டு கொல்லுடா, அவளை கொல்லுடா, கொல்லு. சொல்லுடா சொல்லு. அப்பா பொண்ணோட வாழ்க்கையை சீராக்கிறதுல பெத்தவங்களான உங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குதோ, கூட பிறந்தவனான எனக்கும் அதே அளவு பொறுப்பு இருக்கு. பொறுப்ப மறந்திருந்தா நான் ரிக்ஷாவை தொட்டிருக்கவே மாட்டேன். நீ வாமா. பெரிய தொல்லை, லேட் ஆயிடுச்சுன்னா கோச்சுக்குவாங்கம்மா. நான் வர்றேன் வர்றேம்மா. தந்திரி மகன் முகத்தை பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா வேதனையா இருக்கு எனக்கு. அது சரிடா பையா, அவன் அந்த தமயந்தி இல்லையா இருக்கா? கூப்பிட்டியா? கூப்பிட்டேன், வரமாட்டேன்னுட்டா. மாட்டேன்னுட்டாளா? உங்களுக்கு வெக்கம் இல்லாம போனாலும் அப்படின்னா நமக்கு
வயிற்று பழப்புக்காக நாளுக்கு ஒரு பாட்டி மாத்திரம் எங்களுக்கு வெக்க ரோஷம் இருக்குங்கிறா. அப்படியா சொன்ன அந்த பொண்ணு அசிங்கமா? பின்ன சொல்ல மாட்டாளா? மந்திரி கூட தான் 20 வருஷம் சர்வீஸ் ஆச்சு அவளுக்கு. நைட்டு வாட்ச்மேன் கிட்ட டூட்டி எல்லாம் ஒப்படைச்சிட்டேன், போயிட்டு வர்றேன் ஏசமா. நல்ல நேரத்துக்கு வந்த, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா இல்ல? ஆமாங்க ஏசமா, அவ உடம்பு சரியில்லாம வீட்டுல தனியா தான் இருக்கா. தனியா எதுக்குடா வீட்டுல அசிங்கமா, எங்க அழைச்சிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு தொட்டுக்கிறோம். அப்பா தொலைச்சி மந்திரியோட புள்ள கண்ணத்துல அடிச்சுட்டே இல்ல, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த மாதிரி என் பொண்ணு உங்க பொண்ணு மாதிரி இல்லையா? உங்களுக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளை இல்லையா? ஐயா அவளை விட்டுருங்க ஐயா, வேண்டாயா ஐயா. ஒரு அடி முன்னால வச்சாலும் என் பிறந்ததா பார்க்க முடியும். நில்லுங்க, கிட்ட வராதீங்க, நில்லுங்க. என்னடி மிரட்ற? அப்படிமா சொல்றேன்,
யுகங்கள் மாறினாலும் முறைகள் மாறாத ஒரு நடுத்தர குடும்பத்துல பெண்ணா பிறந்தேன். வரதட்சணை கூண்டுல சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பெண்கள் நானும் ஒருத்தி. என் படிப்பு பூர்த்தியான உடனே என் அப்பா என்னுடைய கல்யாணத்துக்கு எத்தனையோ ஏற்பாடுகள் செஞ்சாரு. எத்தனையோ பேர் வந்து என்ன பொன் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா வரதட்சணை தீர்வரிசைங்கிற பேராசையான கோரிக்கைகளை தீர்க்க முடியாத என்ன கட்டிக்கிறதுக்கு யாரும் முன் வரல. வசதி இல்லாத எங்க அப்பாவுடைய வேதனையை பார்த்து சகிக்க முடியாத நான் வரதட்சணை கொடுக்கற கல்யாணம் எனக்கு வேண்டான்னு பிடிவாதம் செஞ்சேன். கல்யாணமாகாத பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இந்த சமுதாயத்தை எதிர்க்கிற தைரியம் இல்லாத எங்க அப்பா வரதட்சணை கொடுக்கலன்னு எங்கிட்ட பொய்ய சொல்லி என் கல்யாணத்தை நிச்சயம் செஞ்சாரு. சம்பந்தி சம்பந்தி நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சம்பந்தி சரிதான் போயா ஒண்ணு பேசாத சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு எப்படியும் பணத்தை கொடுத்துற சம்பந்தி அது வல்ல அமைதியா இருக்க. சம்பந்தி அவ்வளவு பணம் கொடுக்க வக்கலாதவ பெரிய இடத்து சம்பந்தம் வேணும்னு ஆசைப்படுறது எதுக்காகயா? ஒரு கூடனுக்கு நொண்டிக்கோ கட்டி கொடுத்தா இந்த வரதட்சணை பிரச்சனையா இருக்காத? சம்பந்தி ஒண்ணு பேசாத மாப்பிள மாப்பிள அப்பா ஆத்திரத்துல இருக்காரு. நீயாவது யோசிச்சு பார் தம்பி, இந்த கல்யாணம் நின்னு போனா என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆவறது? அவமானத்தோட நான் வாழ முடியாது. தம்பி கருணை காட்டுங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. உன் காலை புடிச்சு கேக்குறேன், நான் சொல்றத கேளுங்க. வரதட்சணை கேக்குறது எனக்காகவாயா? கடைசி வரைக்கும் பொண்ணை காப்பாத்தணுமே. யாருகிட்டயா இருக்கு பணம்? இன்னும் என்ன பேச்சு? பணம் தம்பி தம்பி கல்யாணம் நடக்க கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க. நில்லுங்க. சர்க்கஸ்ல இருக்கிற மிருகங்க மாதிரி அவர் நிக்க சொன்னா நிக்கிறதுக்கும் உட்கார சொன்னா உட்காரத்துக்கும் உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இந்த கல்யாணம் நடந்தே தீரும், உட்காருங்க. உட்கார்றா. கெட்டி மேடம் மந்திரத்தை சொல்லியா? என்ன அப்படி பாக்குறீங்க? பல வருஷமா பெண்களோட குமுறல் சத்தம் கேட்காதபடி மேடங்களை வாசிச்சு பெத்தவங்களோட கழுத்து இருக்கிற சத்தம் கேட்காதபடி வேத மந்திரங்களை ஓதி முறப்படி நடக்கிற இந்த மாதிரி கல்யாணத்துக்கு புது அர்த்தம் சொல்றேன். போனுங்க அர்ச்சனே. புருஷன்னா பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்துறவன், ஆனா கேவலம் வரதட்சணையால வாழ நினைக்கிற நீ எனக்கு தாலி கட்ட போறியா? அந்த யோகிதை உனக்கு இல்லடா, அதுக்குத்தான் நான் உனக்கு தாலி கட்டினேன். வரதட்சணைங்கிறது மூணு முடிச்சு போடுறதுக்காக ஒரு ஆணுக்கு பொண்ணு கொடுக்குற கூலின்னா இப்ப நீ எனக்கு என்ன கூலி தரப்போற? மனைவினா கணவனுக்கு அடிமையா இருக்கணும், அவன் காலுக்கு செருப்பா தேயணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஆம்பளை ஜாதிக்கு சூடு சொரணேன்னு ஒன்னு இருந்தா இவனை என் கூட வந்து மனைவியா குடுத்தன நடத்த சொல்லுங்க. வரதட்சணையே தேவையில்லை எனக்கு. நீ ஒரு பொண்ணா, உன்னுடைய தாய் ஒரு பொண்ணுன்னா நானும் பொண்ணுதாண்டா. அட இப்பவே உனக்கு விதவ போல வந்துருச்சு. உன்ன சும்மா விட மாட்டேன்டி, உன் திமிர அடக்கி காட்டுறேன். அம்மா அவங்க எல்லாம் போறாங்க, அம்மா எல்லாரும் வெளியே போறாங்க. அம்மா அம்மா நீ செஞ்ச நல்ல செயலுக்கு உனக்கு மதிப்பு கொடுக்காம பாராட்டாம போறாங்க. அம்மா பொண்ணை பெத்தவங்க இத்தனை பேர் இருக்காங்களே, இந்த கூட்டத்துல பாராட்டுற தைரியம் ஒருத்தருக்காவது இருக்கா பாத்தியம்மா? இதாம்மா பொண்ணை பெத்தவங்களோட நிலைமை. என்னால என்ன செய்ய முடியும்? நான் பொண்ணை பெத்துட்டேனேம்மா, நான் பொண்ணை பெத்துட்டேனே, நான் பொண்ணை பெத்துட்டேனே. என்ன மன்னிச்சிடுமா, அருணா அருணா அருணம்மா நான் சொன்னா கேட்க மாட்டியா? ப்ளீஸ் ப்ளீஸ் அருணா லிசன் சொல்லுங்க. ஆகட்டும் சார், ஆகட்டும். அது சரி. ஆமா ஓகே ஓகே. மறுபடியும் ஆபத்து வந்துருச்சு. அம்மா அம்மா ஐயா மறுபடியும் தலையில கையை வச்சு உட்காந்துட்டாரு. ஐயோ ஐயோ அம்மாடியோ அம்மாடியோ, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் கடவுளே? மறுபடியும் தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டாரு. எம்எல்ஏ பதவி போயிடுச்சோ இல்ல அந்த வேலைக்காரி வயித்துல இருந்த புள்ள பிறந்துடுச்சோ? ஐயோ
ஏண்டி வாய திறந்தா எம்எல்ஏ பதவி போறதும் வேலைக்காரிக்கு வயிறு வீங்குறத தவிர வேற வார்த்தை வராதடி. மந்திரிக்கு இடக்கிட தங்கம் கொடுக்கறத பத்தி இப்ப போன் வந்துச்சு. அது எப்படி கொடுக்கறது என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு தலைமையில கை வச்சுக்கிட்டு இருந்தேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கமா சிடோ. அப்புறம் யாருங்க அது? சினிமாக்கார மாதிரி வாட்ட சாட்டமா இருக்கான். பானுமூர்த்தின்னு உன் தம்பி மாதிரி யூத் லீடர். என்னது பூத் லீடரா? பூத் லீடரும் இல்ல கீத் லீடரும் இல்ல யூத் யூத். என்னது பூத்தா? ஐயோ பூதமுள்ள கீதமுள்ள போடி உள்ள. எந்த பூதமா இருந்தா எனக்கு என்ன? இந்த பாரு தம்பி, இவ பேச்ச ஒண்ணும் கண்டுக்காத. மந்திரி கிட்ட இருந்து இப்பதான் போன் வந்துச்சு. அவருக்கு எடைக்கிட தங்கம் கொடுக்க ஏற்பாடு செய்யணுமா? எடைக்கேடையா? அந்த அளவுக்கு நாம பணத்துக்கு எங்கங்க போறது? செய்ய வேண்டியது ஒரே வேலை, கண்ணுக்கு துணியை கட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் விளக்கெண்ணையை பூசிக்கிட்டு கோமணத்தை கட்டிக்கிட்டு அப்படியே பாய வேண்டியதான் ஊருக்குள்ள உண்டியல் எடுத்துக்கிட்டு. நான் இப்பவே கொள்ளடிக்க ஆரம்பிச்சிடறேன். நிறுத்து நிறுத்து. முதல்ல மந்திரி ஐயா வெயிட்டுக்கு தங்க வேணுயா? அதுக்கு என்னன்னு யோசிங்க. யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? போன தடவை புயல் வந்த போது சினிமாக்காரங்களை வச்சு 50 லட்சம் வசூல் செஞ்சோம். இப்பவும் அந்த வேலையை செஞ்சிருவோம். அப்பதானே நம்ம எம்எல்ஏ அற்புதம் குன்னூர்ல ஒரு தோட்டத்தை வாங்கி போட்டது. எதை எதையே சொல்லி கதையை மாத்திவையா? மந்திரியை கொடுக்குற தங்கத்துக்கு முதல்ல ஓம் பங்கு என்ன? என்னோட சேர்ந்து இன்ஜினியர் கூட பங்கு போட்டிருக்காங்களே, அவங்களே ஒரு அமுக்கு அமுக்கிடுறேன். நீ அமுக்குவியோ தூக்கி விடியோ எங்களுக்கு தெரியாது. ஓம் பங்குக்கு 5 லட்சம் ரூபா. ஆவமில்ல ஊமில்ல 5 லட்சம். என்ன ஆனாருனா ஓம் சங்கதி எப்படி? 10 ரைஸ் மில்லுகளுக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்து 10 ஸ்டேட்டுக்கு அரிசியை திருட்டு கடத்தல் செய்யறப்ப நம்மளை கண்டுக்காம சும்மா இருந்தா இன்னொரு 10 லட்சம் வரும். அதெல்லாம் நாம அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல உம்மை பங்குக்கு ஒரு 3 லட்சம். ஒர்க் பண்றதுக்கு ஆபீஸ்லாம் ரெடியா இருக்காங்க. மந்திரி வேற டூர் ப்ரோக்ராம் சொல்லி நம்ம உயிரை வாங்குறாங்க. ஊர்ல கல்யாணம் நாய்களுக்கு கொண்டாட முடியா? பழமொழி வேறையா? ஐயா என்னையா என்னையா, மந்திரி வேற பரபரப்புல செத்துக்கிட்டு இருக்கா, நீ வேற சொல்ல கொடுத்துக்கிட்டு இருக்க. திருட்டு போனா என் பணம் கிடைக்காது. கிடைச்சாலும் தரமாட்டேன். என்னையா செய்வ? பெஞ்சு மேல ஏத்திடுவியா? முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். எப்ப கிடைக்கும்? அதிகம் பேசாது, அவ்வளவுதான். யோ அந்த மந்திரி வீட்டுக்கு போயிட்டு வா. முடியாது சார். ஏன்? வயித்த கலக்குதுங்க. சிச்சி சிச்சி, அந்த மந்திரி டூர் போறது நின்னால நிக்குமே தவிர அவன் வயித்தால போறது நிக்காது. ஐயா என்னய்யா என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒரு நல்ல வழி காட்டலன்னா மந்திரி காருக்கடியில விழுந்து சாகிறத தவிர வேற வழி இல்ல எனக்கு. என்ன பயமுறுத்துறியா? நீ மந்திரி கிட்ட சொன்னாலும் பயம் இல்ல, அவர் காருக்கடியில விழுந்து செத்தாலும் கவலை இல்ல. முட்டிக்கு முட்டி லட்டியால் அடிப்பேன். உங்ககிட்ட தினம் இப்படி பேச்சு கேட்கறத விட அந்த வழிதான் எனக்கு நல்லது. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரியை மக்களிடம் இருந்து மறைச்சு வைக்க கூடாது. மக்களோட தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு. வாங்க வத்தியாரியா. மிஸ்டர் மந்திரிக்கார ரோட்ல நடத்தி கலாட்டாவை பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை அரெஸ்ட் பண்றேன். சபை செய்யுங்க. மக்களுடைய வாழ்வுக்கு இல்லாத பாதுகாப்பு உங்க மந்திரிக்கு தேவையில்லை. தைரியம் தான் உங்க மந்திரி. ஜனங்க மத்தியில வந்து ஒருத்தர் பேச சொல்லுங்க. மிஸ்டர் கொள்ளக்காரனுக்கு மட்டும்தான் ஜனங்க மத்தியில வரத்துக்கு பயப்படுவாங்க. உங்க மந்திரி கொள்ளக்காரன் இல்லையே, பின்னையே ஜனங்க மத்தியில வந்து பேசுறதுக்கு பயப்படுறாரு. ஸ்டாப் இட் இன்ஸ்பெக்டர். எஸ் சார். என்ன இந்த நியூசன்ஸ்? எவனோ புரட்சிக்காரன் சார், இங்க வந்து கலாட்டா பண்றாரு சார். இன்னைக்கு நியாயத்தை கேட்கிற ஒவ்வொருத்தனும் புரட்சிக்காரன் தான் சார். ஏழைங்க சிரிப்புல இறைவனை காணத்தான் நாங்க மந்திரியா வந்திருக்கோம். என்ன பிரச்சனை? பாத்தியாரியா வாங்க. ஐயா ஒரு வருஷத்துக்கு முந்தைய என் வீட்டுல கொள்ளக்காரங்க பூந்து என் மனைவியின் நோயை குணப்படுத்த வச்சிருந்த 10,000 PO படத்தை கொள்ள அடிச்சுட்டாங்க. அப்பவுல இருந்து இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்துட்டு அலையா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். யாரையும் பேச்ச கேட்கல. இப்ப நீங்களாவது என் பணத்துக்கு வழி செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்துங்க மந்திரி ஐயா. சோத்துக்கு கூட வழி இல்லாம இருக்கு, எங்களை காப்பாத்துக்கு. எதையும் தாங்குற இதயமே வடிச்சிடும் போல இருக்க. இன்ஸ்பெக்டர் சார், உன்ன மாதிரி ஆளுங்களாலதான் எங்க மாதிரி நேர்மையானவங்களுக்கு கெட்ட பேர் வருது. இவர் பணத்துக்கு என்ன ஸ்டெப் எடுத்த? ட்ரை பண்றேன் சார். எத்தனை நாளையா? சாரி சார். ஒன்னும் பேசாத. 24 மணி நேரத்துக்குள்ள அந்த வாத்தியார் பணத்துக்கு ஏற்பாடு செய்யணும். எஸ் சார். இல்லைன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஆகட்டும் சார். இது தற்கொலை இல்ல, கொலை. எம்எல்ஏ ஐயனாரோட ஆளுங்க இவளை கொல்றது என் கண்ணால பார்த்தேன். என்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆதாரத்து அந்த ரவுடி பசங்க நாசம் பண்ணிட்டாங்க. எஸ் சார், இந்த கொலைக்கு பின்னால உள்ள அரசியல் தலைவர்களை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க பிளீஸ். பாருங்க அருணா, ஒருத்தர் குற்றவாளி சொல்றது என் வேலை இல்ல, அது உங்க வேலையும் இல்ல. அந்த விஷயத்தை கோர்ட் முடிவு செய்யும். அப்போ நான் சொல்றது பொய்யின்னு சொல்றீங்க? எஸ்ஐ சாரோட அதிகாரம்
அரசியலுக்கு பயப்படுது போல இருக்கு. கான்ஸ்டபிள், இந்த பாடி எடுங்க. ஹலோ ஐயனார். அந்த பொண்ணு அருணா, பேப்பர்ல நம்மளை பத்தி எவ்வளவு அசிங்கமா எழுதிருக்க பாத்தியா? பார்த்தேயா, பார்க்காம இருக்க எனக்கு ஒண்ணும் கண்ணு போகல. அவ பேப்பர்ல கிறுக்கி இருக்கா, நாம அவ வாழ்க்கையை கிறுக்கிடுவோம். யாரு? ஹலோ, வந்தே மாதிரி அருணாவா? ஆமா, வந்தே மாதிரி அருணா தான். சொல்லுமா. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் இப்பவே வந்துடுறேன். நம்ம மானத்தை தெரிவி கொண்டு வர போறோம் சொன்னா, இப்ப நாம அவமானத்தை தெரிவி கொண்டு வர போறோம். அசிங்கமா. கமலா, கமலா, என்னடி எத்தனை பேரோட சரசம் ஆடி? ஏண்டா, எந்த ஊர் உனக்கு? உனக்கு உடம்புல கொழு பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்க. கூட்டிட்டு வந்த நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட நாடகம் ஆடுறீங்களா? எஸ்ஐ சார், வயசு விபச்சார தொழில் செய்யறவங்களோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமே தவிர, எது யார் வீடுன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? யூ ஷட் அப். ஒருவேளை எல்லாருக்கும் தெரியும்படி செய்யறதா இருந்தா, போலீஸ் பாதுகாப்போட நடக்கிற விபச்சார மாளிகைன்னு வெளியில ஒரு போர்டு வைக்க சொல்லுங்க. ஷட் அப். இவளுக்காக பறிஞ்சு பேசுறியே, இவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஷீ இஸ் மை வைஃப். தெரிஞ்சுக்காம உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அங்க நான் முடிவு அவசரத்தில் இல்லை அவசரத்தில் எடுத்தாலும் என் முடிவில் நேர்மை இருக்கு நான் உங்களை விரும்புறேன் சிவா நம்ம ஆசைகளும் லட்சியங்களும் ஒன்னா இருக்கு அது நம்ம ஜோடியா நடக்க வைக்கணும் நான் நம்புறேன் என் கடந்த காலத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது என் கேள்வி கடந்த காலத்தை பத்தி இல்லை வருங்காலத்தை பத்தி தான் பதில் சொல்லுங்க.
சின்ன பூவின் இளம் பார்வையோ கிசு கிசுக்கும் கனகனக்கும் சின்ன பூவின் இளம் பார்வையோ கிசு கிசுக்கும் கனகனக்கும் கட்டுடல் முட்டுடல் கற்பனை ஊற்றினிலே நனகிற கவிதைகள் ஆனாய் பெண்மை மது வார்த்தையால் பரவசமாக்கி மயக்கின்றாயே மௌனமே உறவை தேடுதே மனம் கமழும் ஆசை காட்டும் விழி ஜாடையும் சுரங்களிலும் மனம் கமழும் நீ தொடும் காரணம் என்னுடல் கூறி சொன்னது தொடும் சுகம் நீ தந்தாய் இளமையின் நதி மடியினில் பொங்கி புரண்டு பாய்ந்தோடாதோ மௌனமே இளமையோ தினம் மலர்கிற புது மலர்களை வலை வீசும் முன்னாடி ஒரு கண்ணாடி வைக்கணும் எதுக்கு நீங்க சிரிச்சா பார்க்கணும் இல்ல நான் சிரிக்க மாட்டேன் ஐயோ நீங்க சிரிக்கலனா ரிக்ஷா நின்னு போடுங்க ப்ளீஸ் சிரிங்க இது பப்ளிக் ரோட் பிருந்தாவன் கார்டன் இல்ல சீக்கிரமா போங்க அப்பா அவ்வளவு அவசரமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட இவ்வளவு அவசரத்தை காட்டணும் அப்ப உங்க ரிக்ஷால ஏறவே மாட்டேன் நடந்தே போயிடுவேன் ஏன் லேட்டா வந்தீங்கன்னு சத்தம் போட்டா என்ன கட்டிக்கிற ஆளுக்கு வாய்ப்பாடு வராது வாயில வரல விசாரிக்க கூட தெரியாது ஐயோ பாவம் பல்லே கிடையாதா இந்த ரிக்ஷாவை மிதிச்சு மிதிச்சு பல்லெல்லாம் கொட்டி போச்சு இங்கிட்டு சும்மா கிடந்துடுவோம் ஐயா உங்களுக்கு இடக்கிட தங்கம் கொடுக்கிற ஏற்பாடெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு நீங்க திராசுல ஏறி உட்கார வேண்டியதான் பாக்கி எனக்காக எதுக்கு மக்களை துன்பப்படுத்துறீங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஏதோ கொஞ்சம் எவ்வளவு பணம் போச்சு 10,000 எப்ப போச்சு ஒரு வருஷத்துக்கு முந்தி ஒரு வருஷத்துக்கு முந்தி போனா இப்ப ரிப்போர்ட் கொடுக்குறியா ஐயா திருடனுங்க கொள்ளையடிச்ச அன்னைக்கே வந்து உங்ககிட்ட ரிப்போர்ட் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஒரு மாங்காமடையன்னு சொல்றியா அதை ஏன் வாயால எப்படிங்க சொல்றது நீ சொல்லாத அந்த பையனை சொல்லவை சரி தொலைஞ்ச நோட்டு நம்பரை கொண்டா நோட்டு நம்பரா எஸ்ஐ சார் கிண்டல் செய்றீங்கன்னு நினைக்கிறேன் கிண்டல் செய்யறதுக்கு நீ என்ன மாமனா மச்சானா போய் நோட்டு நம்பரை கொண்டா எஸ்ஐ சார் தயவு காட்டுங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன நோட்டு நம்பரை என்னால எப்படிங்க கொண்டு வர முடியும் அது எனக்கு கேட் அவுட் நோட்டு நம்பர் தந்தாலும் ஆக்ஷன் எடுக்க முடியாது கேட் அவுட் தப்பு செஞ்சா தண்டிக்கிற அதிகாரம் வாத்தியாருக்கு இருக்கு தேசத்துக்கு துரோகம் செஞ்சவனை தண்டிக்கிற அதிகாரம் கூட வாத்தியாருக்கு இருந்தா எத்தனை பிரம்படிகள் உன் முதுகுல விழுந்திருக்குமோ எத்தனை தோப்புக்கரணம் ஒன்னு போட வச்சிருப்பேனோ ஆனா நான் ஒரு சக்தி இல்லாத முட்டாள் கையால் ஆகாத கோடு அதனாலதான்டா உன் பொண்டாட்டி கழுத்துல தாலி இன்னும் அறுந்து போகல என்ன வேணும் நோட்டு நம்புறா உன் தாய்கிட்ட பால் எத்தனை தடவை குடிச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா சொல்லு உன் தாய்கிட்ட பால் எத்தனை தடவை குடிச்சிருக்கா நீ எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு சொல்லு உனக்கு எப்போ சாவு வரும்னு சொல்லு இதையெல்லாம் உன்னால சொல்ல முடிஞ்சா திருட்டு போற நோட்டு நம்பரை நானும் சொல்றேன்டா
ஒரு வாத்தியாருக்கு புனிதமான காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு அநியாயம் பண்ற இடம் அயோக்கிய பயல. நியாயத்தை மண்ணுக்குள்ள புதைச்சி இந்த போலீஸ் ஸ்டேஷனையே கொள்ளக்காரங்க கூடாரமாக்கிட்டியே. இதையெல்லாம் தெரிஞ்சிக்காம உங்ககிட்ட நியாயம் கேட்டு நியாயமாதி அலைஞ்சனே, அதுக்காக என்ன நானே தேஞ்சி போன செருப்பால அடிச்சுக்கணுண்டா. வரல அரிசி வாங்கிட்டு வர போயிருக்காருல, வேண்டா மாத்திரை வாங்கிட்டு வந்தியா? கேக்குறாம மறந்து கிடக்கிறேன், கொடுக்க மாட்டேங்கிறாம்மா. உங்க அப்பாவும் பணத்துக்காகத்தான் எங்க எல்லாமும் போய் அலையிறாரு, கிடைக்குதோ இல்லையோ அவர் எங்க எல்லாம் கஷ்டப்படுறாரோ. இப்ப வந்துரு வருவாங்கடா, எனக்கு மாத்திரை இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியலையா. வாழ்க்கையில கஷ்டங்களின் கூட்டல்களுக்கும் கண்ணீரின் பெருக்கல்களுக்கும் விடை கிடைக்காம திசை தெரியாம வாழ்ந்துகிட்டு காப்பி அடிச்சு மாட்டிக்கிட்ட தரிதிர பயப்பானா. பயங்கரமான 55 ஆண்டுகள் வாழ்க்கை பரீட்சையில கேவலமா தவறிகிட்டு இருக்கிற சாதாரண மாணவன்னா. தம்பி, என்ன போலீஸ்ல ஒப்படைச்சு கைது செய்ய சொல்லுப்பா, என்ன கைது செய்ய சொல்லு. வதிரியா, வதிரியா, உங்ககிட்ட படிச்ச ஆயிரக்கணக்கான மாணவர்களை நானும் ஒருத்தன் வதிரையா, நானும் ஒருத்தன். பாடங்களை சொல்ற ஒரு ஸ்கூல் வாத்தியார் திருட்டுத்தனம் செஞ்சாருன்னா இந்த நாட்டுக்கே எவ்வளவு தரித்திரம் பிடிச்சிருக்கு புரியுது. நம்ம நாட்டுல எத்தனையோ கோர்ட் இருக்கு, ஜெயில் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, இதெல்லாம் எத்தனை திருடங்களை நல்லவங்களாக்கி இருக்கு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நல்ல மனுஷன் திருடனா மாத்திருச்சு வதிரையா, திருடனா மாத்திருச்சு. சொல்லுங்க வதிரையா, உங்களுக்கு எவ்வளவு வேணும் சொல்லுங்க, சொல்லுங்க வதிரையா. தொலைஞ்சு போன 10,000 கொடுக்க முடியுமாப்பா வதிரையா? ஆமா, ஒரு வருஷத்துக்கு முந்தைய என் வீட்டுல கொள்ளக்காரனுங்க பூந்து மனைவியின் வைத்திய செலவுக்காக நான் சேர்த்து வச்சிருந்த 10,000 கொள்ளையடிச்சுட்டாங்க. திருடனை எஸ்ஐஏ ஸ்டேஷன்ல ஒளிச்சு வச்சிட்டு அந்த 10,000 விழுங்கிட்டான். மந்திரி கிட்ட கூட சொன்னேன், அவர் செவிடுங்காதல சங்கூதன மாதிரி இருந்துட்டாரு, நான் திருடன் ஆயிட்டேன். அந்த 10,000, அந்த 10,000 என்ன தம்பி, 35 வருஷங்கள் ஸ்கூல் வாத்தியாராய் இருந்த என் சர்வீஸோடு சேர்ந்து வளர்ந்த என் தரித்திரத்துக்கு அரசாங்கம் தந்த பிராவிடன் ஃபண்ட். வாத்தியாரையா, என்னை பத்தி நீ எதுக்காக வேதனைப்படுறியா? பரவாயில்ல, எனக்கு ஒரு உதவி செய்வியா? கேளுங்க வாத்தியாரையா, என்ன வேணாலும் கேளுங்க. ஒரு 10 ரூபாய் தர்மம் தர முடியுமா? எடுத்துக்கங்க, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க வாத்தியாரையா. அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணுங்கய்யா. வேண்டா தம்பி, வேண்டாம். வாத்தியாரோட உடல நன்கொடை வாங்கி எரிக்கலாமே தவிர நன்கொடை கொடுத்து வாழ வைக்க கூடாது, அது ரொம்ப கேவலம். ஒரு 10 ரூபாய் போற தம்பி, இந்த 10 ரூபாய் போற போற தம்பி, போற போற தம்பி, போற. வாதேரையா, உங்க வீட்டுல கொள்ளையடிச்சது நான் தான் வாதேரையா, நான் தான். உங்க வாழ்க்கையை தெருவுக்கு கொண்டு வந்துட்டேன், தெருவுக்கு கொண்டு வந்துட்டேன்.
நடக்க கூடாது, நடக்க விட மாட்டேன். வந்துட்டியா? கேஷா கோல்டா? ரெண்டும் இல்ல சார், வாத்தியாரோட பணத்துக்காக வந்தேன். என்ன, அவன் உன்ன ரெக்கமெண்டேஷன் அனுப்பிச்சானா? அவன் சொல்லாதீங்க சார், அவர் பத்து பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கற கடவுள். ஏண்டா போலீஸ் ஸ்டேஷன்ல வேதாந்தமா பேசுற? சத்தியமூர்த்தி நகர்ல பர்ஸ் அடிச்சு ஒரு வாரம் கழிச்சு இப்ப வர ராஸ்கல் சார். அந்த பர்ஸ் பத்தி எனக்கு தெரியாது. அன்னைக்கு வாத்தியார் வீடும் தெரியாம 10,000 அடிச்சிட்டு வந்தேன், அதையும் நீங்களே பறிச்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு அவர் ஏன் பாக்கெட்ல திருடுற அளவுக்கு வந்துட்டார்னா அவர் நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க சார். சார் தயவு செஞ்சு பணத்தை கொடுத்துருங்க சார், வாத்தியார் எப்படியா காப்பாத்துங்க சார். என்ன சேவிங்ஸ் பேங்க் நினைச்சியா? பணத்தை போட்டு வச்ச மாதிரி கேட்கல சார். முதல்ல அந்த சத்தியமூர்த்தி நகர்ல பர்ஸ் அடிச்சு அதை சொல்றேன். அந்த பணத்தை பத்தி எனக்கு தெரியாது, முதல்ல வாத்தியார் பணம் என்ன ஆச்சு நீ சொல்லு. என்கிட்டயே கேக்குறியா? பணமா பணம்? முட்டிக்கு முட்டி லட்டியால தட்டி உள்ள தெரிய உள்ளதல்ல சார், உள்ளதல்ல. எனக்கு இந்த ஜெயிலும் புதுசு இல்ல, நீயும் புதுசு இல்ல. செய்யாத குற்றத்துக்காக மேல திருடங்கிற முத்திர குத்திட்டேன், வயிற்று பிழப்புக்காக நானும் திருடன் ஆயிட்டேன். நான் செஞ்ச ஒவ்வொரு திருட்டுல உனக்கும் பங்கு இருக்கு. என்னடா சொன்ன? உன்ன மரணிக்க சொல்ல உள்ள தெரியும். கரெக்ட், அந்த மரண கூட ஒன்னதா செய்ய போறேன். செய்ய கிளர், உன் மிரட்டலுக்கு பயப்படுறதுக்கு நான் உன் கீழே வேலை செய்யற போலீஸ் இல்ல. திருடன் இது பாரு, பணத்துக்காக திருடங்கிட்ட மட்டும் பழகாது, நாலு நல்ல மனுஷங்களோட பழக்க வச்சுக்க. உன் கடைசி காலத்துல உன்னை தூக்கிட்டு போறதுக்கு உதவியா இருக்கும். வாத்தியாரோட பணத்துக்காக உன் வீட்டிலே நான் திருட போறேன், தைரியம் இருந்தா என்ன பிடி? காஷவே 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 காஷவே, ஏய் அவன் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போறான், வேடிக்கை பாக்குறீங்களா? பங்கு தகராறுன்னு நினைச்சேன். விஷம் ஒண்ணுதான், வாத்தியார் குடும்ப பிரச்சனையை தீர்த்து வாழ்க்கையில தோத்து போனாலும் சாவல மட்டும் வாத்தியார் ஜெயிச்சுட்டார். வாங்க சார், வாங்க. உள்ள அஞ்சு பணங்கள் இருக்கு, நீங்க பிடிங்கி திங்கிறதுக்கு அது போதுமா? இன்னும் பணம் வேணுமா? வாத்தியார் உயிரோடு இருந்த வரைக்கும் அவரை எப்படி கொள்றதுன்னு யோசிச்சீங்க? இப்ப செத்து போன அப்புறம் ஏன் செத்தாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போஸ்ட்மார்ட்டம்ங்கிற பேரால பணத்தை பீஸ் பீஸா வெட்டத்துக்கு வந்திருக்கீங்க. போங்க சார், உள்ள போங்க. என்னது உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா? ஏன் கிடைக்கூடாத? அதிகலிங்க, உங்களுக்கு முடி நரைக்கல, பல்லு கொட்டல, கண்ணாடி போடல, அதுக்குள்ளேவா? நிஜம்தான், எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது. நான் என்னையே நம்பாம கிள்ளி கூட பாத்துக்கிட்டேன், வலிச்சது. அப்புறம் தான் உண்மைன்னு தெரிஞ்சது. சரி சரி, நான் நம்புறேன். உத்தியோகம் எங்கன்னு சொல்லவே இல்லையே. கோவிந்தராஜ் ப்ராஜெக்ட்ல ஒர்க்ஸ் மேனேஜர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? பார்த்திகேத்து எதுவுமே இல்லையா? ஒருத்தம்பு மதிப்பு 50 ரூபாய்?
ஆமா ஜானகி, என் கண்ணாரிய பார்த்த. லாஜில இருந்து மாப்பிளைய போலீஸ் எடுத்துக்கிட்டு வரும்போது 100 ரூபா கொடுத்து மாப்பிள்ளை தப்பிச்சு வந்தார். என்னங்க இது கேவலமா இருக்கு? ரதி மாதிரி பொண்டாட்டி ஒருத்தி வீட்டுல இருக்கா, இன்னும் எதுக்கு இந்த எச்ச புத்தி? வெளியே தெரிஞ்சா எவ்வளவு அசிங்கம். பொண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து மாமியார் வீட்டுக்கு அனுப்ப முடியாத நாம தான் வெக்கப்படணுமே தவிர மாப்பிள்ளைக்கு எதுக்குடி? அவர் செய்யறதெல்லாம் பார்த்து நாம பொறுமையா இருக்கணும். இந்த பாரு, இந்த விஷயத்தை மனசுலயே வச்சுக்க, பொண்ணுக்கு தெரிஞ்சா வேதனைப்படும். ஏன் இவ்வளவு லேட்டு? புருஷ படுக்கறைக்கு வந்த பிறகு தாமதமா இருந்தா எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா? கல்யாணமாகி கூட ரகசியமா புருஷனோட விபச்சாரம் செய்துகிட்டு இருக்கேன், இது கூடவா தெரியாது? என்னடி பேசுற? அது இருக்கட்டும், ராத்திரி நீங்க எங்க போனீங்க? எங்க போனா உனக்கு என்ன? அது சரி, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 200 ரூபாய் கொடுத்த. 200 ரூபாய் கொடுத்தீங்களா? அவ ஃபேமிலி டைப். அப்படின்னா நான் ஃபேமிலி டைப்பா இல்ல பிராத்தலா? அந்த சந்தேகம் உனக்கு அதுக்கு? யூ ஆர் மை வைஃப். அப்படின்னா எனக்கும் 200 கொடுக்கலாம் சொல்லுங்க. என்னடி வளர கிண்டல் பண்றியா? நம்ம கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? 1984 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் வந்த நாள். அதாவது 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இத்தனை நாள் நீங்க என்னோட எத்தனை ராத்திரி படுத்திருக்கீங்க? ஒவ்வொரு ராத்திரிக்கும் 200 ரூபாய் கணக்கு போட்டா உங்க பிரதர்ஷன போக நீங்க எனக்கு பாக்கி. என்னடி சொன்ன? விளையாட்டா பேசுற நினைச்சா திமுறாவ பேசுற. இப்படி எவ்வளவு கூடாது, அடுத்த கொல்லணும். என் புருஷன் அடிக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது. 3 முடிச்சு போட்டுக்கிட்ட குற்றத்துக்காக புருஷன் சூதாடி ஆனாலும் குடிகாரன் ஆனாலும் பொறுக்கி ஆனாலும் அவ பொறுத்துக்கணும். ராத்திரி எந்த நேரமானாலும் அவ வந்து பாய் விரிக்க சொன்னா படுக்க தயாரா? தலைமையில போடுற அச்சதை எல்லாம் தன் கண்ல இருந்து வழியிற கண்ணீர் துளிகளா மாறினாலும் பூமியை விட பொறுமையா இருக்கணும். ஜான் கயிறானாலும் 6 அடி பாடையானாலும் பெண்கள் கொண்ணுதானே? நான் சொல்றது புரியுதா? நீ கட்டின இந்த ஜான் கைத்த நான் கழுத்துல மாட்டிக்கிட்டு சுமங்கலியா நரக வேதனை அனுபவிக்கிறத விட இதை அறுத்துட்டு என் புருஷன் செத்து போயிட்டான்னு விதவையா வாடுதல எவ்வளவு ஆனந்தம் இருக்கு தெரியுமா? இந்தா வரதட்சணை வாங்கி பிழைக்கிறவன் தாலிய இதுவரைக்கும் தாங்கிக்கிட்டதே பெரிய பாவம். நீ ஊரு சுத்தலாம் கண்ட பொம்பளை கிட்ட போலாம், இந்த தாலிக்காக நான் அதை தாங்கிக்கணும். இனி எல்லாம் நடக்காது. நான் தாலி எடுத்துட்டேன், நீ செத்து போயிட்ட. செத்தவனுக்கு வரதட்சணை கொடுக்கறது இல்ல. போடா போங்க, நான் செஞ்சது தப்பா அண்ணா? இல்லம்மா இல்ல, அழாதம்மா. எந்த ஒரு பொண்ணும் தான் பெத்த குழந்தை கூட கொண்டுருவா, ஆனா கட்டின தாலி மட்டும் அறுத்தெரிய மாட்டான். நீ அந்த காரியத்தை செஞ்சிருக்கேன்னா எந்த அளவுக்கு நீ பாதிக்கப்பட்டிருக்க, வேதனைப்பட்டிருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா? அப்பா நடக்கப்படமாட்டேன். என்னப்பா வேலையை நிறுத்த சொல்லிட்டு வந்துட்டியே அசிங்கமா? அப்படி செஞ்சா நாட்டுக்கு எவ்வளவு நஷ்டம்னு யோசிச்சியா? மணல்ல அணை கட்டினா நாட்டுக்கு எவ்வளவு நஷ்டம் நீங்க யோசிச்சீங்களா? அடடே, நாடு குடிமகன் ரொம்ப தூரம் போயிட்டியா அசிங்கமா? பாரு தம்பி, இப்படி ஒவ்வொரு விவகாரத்திலயும் விரல வச்சா நாத்தம் தான் வரும் அசிங்கமா. என் பேச்ச கேட்டு உருப்படுற வழிய பாரு. போய் வேலை கவனி போ. நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கறது இந்த நாட்டு குடிமகனான என் பொறுப்பு. பாரியா, இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய கேட்டிருக்கோம், கட்டாத. உனக்கு இஷ்டம் வந்த வேலை செய், இல்லன்னா விட்டுட்டு போ. சந்தோஷமா விட்டு போறேன், ஆனா உன்னை மட்டும் விட மாட்டேன். மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்றேன் பாரு. மேலிடமா? யாரையா மேலிடம் கூப்பிடு? முன்னால கூப்பிடியா? முன்னால உனக்கு தெரியாது போல இருக்கு. நம்ம சீஃப் இன்ஜினியருக்கு முந்தா நாள் அம்பாஸ்டர் கார் வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம மந்திரியோட மூத்த பொண்ணு பெரியவளான போது சின்ன தொகை 2 லட்சம் ரூபாய் கல்யாணத்துக்கு அட்வான்ஸா கொடுத்துருக்கேன், தெரிஞ்சுக்கிட்டியா?
போன மாசம் தான் அவருக்கு இடைக்கிட தங்கம் கொடுத்துருக்கேயா அசிங்கமா. இப்படி ப்ராஜெக்ட்ல மணல கலக்காம போனா இத்தனை பேருக்கு லட்ச லட்சமா குடுக்கறதுக்கு என்கிட்ட உங்க தாத்தா விட்டு புதையில ஏதாவது கொடுத்து வச்சிருக்கேன் என்ன அசிங்கமா. உன் சுய லாபத்துக்காகவும் ஆபீசர்களுக்கும் மந்திரிகளுக்கும் லஞ்சம் கொடுக்கறதுக்காகவும் அந்த ப்ராஜெக்டே உங்க அப்பா விட்டு சொத்தாக்கிட்டியா? நோ, இந்த கொள்ளைய நடக்க விட மாட்டேன். என்னடா என்ன பாத்துக்கிட்டே இருந்தா மீட்டர் ஏறிக்கிட்டே இருக்கு. இது நடக்கும், இதுக்கு மேலேயே நடக்கும் அசிங்கமா. என்ன செஞ்சிருவேன்? நீங்க கூட்டுக் கொள்ளைய மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி ஒன்னமா நாட்டிலே வழிப்பறிகளும் திருடுகளும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அதையெல்லாம் மறந்து நீங்கள் வந்து இங்கு நிறைந்திருப்பது எனக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கின்றது. உண்மையிலேயே நமது மந்திரி அவர்கள் பெரிய திருடன். மகாஜனங்களே, நமது மந்திரி அவர்கள் திருடன் என்றால் எப்படி திருடன்? பத்தாண்டு காலமாக உங்கள் நன்மைக்காக உழைத்து உங்கள் உள்ளத்தை எல்லாம் திருடி இருக்கிறார். அப்படிப்பட்டவர் திருடன் இல்லாமல் வேறு என்ன? அமைதி, அமைதி, அமைதி. நமது மந்திரி அவர்கள் திருடன் மட்டுமல்ல, வழிப்பறி கொள்ளைக்காரரும் கூட. மகாஜனங்களே, நமது மந்திரி அவர்களை ஏன் வழிப்பறி கொள்ளைக்காரர் என்று சொன்னேன் என்றால், பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் வேற்று மாநிலத்திற்கு போக வேண்டிய நேரத்தில் தடுத்து நிறுத்தி நமது மாநிலத்திற்கு கிடைக்கும்படி செய்தார். அந்த தைரியம் வழிப்பறி கொள்ளைக்காரருக்கு தான் உண்டு. அதனால் தான் வழிப்பறி கொள்ளைக்காரர் என்று கூறினேன். மகாஜனங்களே, நம்ம எம்எல்ஏ ஐயனார் அவர்கள் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை சொன்னாரு அசிங்கமா. நீங்க எல்லாம் சத்தம் போடாம அமைதியா உட்காரும். அதுக்கப்புறம் நம்ம மந்திரி பெரிய ஸ்பீச் கொடுப்பாரு அசிங்கமா. போய் உட்காருங்க. இப்பொழுது மகாஜனங்களே, உங்கள் எல்லோருடைய முன்னிலையிலும் நமது மந்திரி அவர்களுக்கு கொள்ளை மாமன்னன் என்ற சிறப்பு பட்டத்தை சூட்டி கௌரவிக்க போகிறோம். நமது மக்கள் தலைவர் அவர்கள் நீண்ட சொற்பொழிவாற்றுவார்கள். அமைதியாக கேளுங்கள். உயிரோடு உணர்வோடு ஒன்று. மகாஜனங்களே, நான் சொல்வதை கேளுங்கள். சதி செய்கிறார்கள், அந்த சதிக்கு உடன்பாடு கேட்டுக்கொள்கிறேன். பட்கரிகளே, தேசமெல்லாம் திருடுங்க பூந்தாச்சு, இப்ப என்னடா செய்ய? அடிச்சதுல பங்கும் போட்டாச்சு. நாம துணிஞ்சாத்தா ஊருல பெரியவ வேஷம் போட்டு புள்ள நரியாக மோசம் செய்து புனித பாரத புண்ணிய பூமிய பகிர்ந்துக்கிட்டாங்க. பட்டா போட்டு தளாங்கு தக்க திமிதா, தளாங்கு தக்க திமிதா. தேசமெல்லாம் திருடுங்க பூந்தாச்சு, இப்ப என்னடி செய்ய? என்னடா செய்ய? அடிச்சதுல பங்கும் போட்டாச்சு. நாம துணிஞ்சா தாண்டி, துணிஞ்சா தாண்டா. அதோ பாரு நம்ம மந்திரி, நம்ம மந்திரி. ஆமா, அவரே தான் நம்ம மந்திரி. நம்ம மந்திரி யாரு அடி வந்திருக்காரு? நம்ம மந்திரி யாரு அடி வந்திருக்காரு? பரிமிட்டுகளையே பலகாரமாக்கி, லைசன்ஸுகளையும் ஏவாரமாக்கி, கருப்பு மார்க்கெட்ட திறந்து வச்சாரு. நாட்டினியே தினம் கொள்ளையடிச்சா. ஆய் தொண்டர் மகாசனம் வாழ்த்து முழங்கிட, தொண்டர் மகாசனம் வாழ்த்து முழங்கிட. அண்ணன் மந்திர் யாரு வாழ்க, பதவி நாற்காலி மோக வளர்க. தக்கிட்ட தக்கிட்ட தக்க அடி, தக்கிட்ட தக்கிட்ட தக்க அடி. தேசமெல்லாம் பூந்தாச்சு, செய்ய அடிக்கடில பங்கும் போட்டாச்சு. நாம துணிஞ்ச தாண்டா. இன்ஜினியருக்கும் கான்ட்ராக்டருக்கும் ஆளு ரகட்சி துணையா நின்றிட. மணல் தாண்டா அணையா மாறும் சிமெண்ட் மாய
கட்டினா தண்ணிக்கு முன்னே பாலம் அடிச்சு போயிருந்தா. ஸ்ரீமத் ரமண கோவிந்தோ ஹாரி. ஆர்ப்பாட்டம் என்ன மந்திரி யாரு கமத்தைய தானா அமைச்சருவாரு. தலங்கு தகத்தி மிதா தலங்கு தகத்தி மிதா. தேசமெல்லாம் திருடங்க பூந்தாச்சு அடிச்சதுல பங்கும் போட்டாச்சு. சத்தத்துல திருடங்க பூந்தாச்சு அடிச்சதுல பங்கும் போட்டாச்சுன்னு நம்ம வாழ்க்கைய ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அயோக்கிய பசங்க. அவங்களை இப்படியே விட்டு வச்சா அப்புறம் ஒரு நாடக கம்பெனி ஆரம்பிச்சு நம்ம தப்புகளை நாடகமாக்கி ஒரு நாளைக்கு 10 நாடகம் போட்டு கிழிச்சிருவாங்க. அவங்கள கைமா பண்ணிடுறேன். இப்பவே நம்ம பாட்டில சேர்ந்ததுக்கு அப்புறம் 20 ரேப்பு 40 கொள்ள 80 மர்டர் பண்ணிருக்கணி சுமாரா. சரி இப்ப என்ன செய்ய போறீங்க? சொல்லாம செய்யறவன் தாண்டா அறிவாளி. புரியல. பொறுத்திருந்து பார். சொல்லு யாரம் கேது சொல்லு யாரம் கேது
நான் செய்யாத குற்றத்தை மேல சுமத்துறீங்க. என்ன குற்றவாளியா நிக்க வைக்கிறதுக்கும் அவங்க குற்றங்களை மறைச்சு வைக்கிறதுக்கும் இந்த ஊருக்கே பயன்படுற ப்ராஜெக்ட்டுக்கு நான் பாம் வச்சிருக்கேன்னு சொல்ற இந்த தேச துரோகிங்க நாளைக்கு பாரத மாதா நெஞ்சில பாம வைப்பாங்க, பெத்த தாயோட வயத்துல நெருப்பையே வைப்பாங்க. இந்த மாதிரி கொள்ளக்காரங்க நடமாடுற இந்த நாட்டுல நியாயம் பிடிக்காது, நீதி நிமிர முடியாது, நேர்ம பலியாகவும் தர்மம் தூக்கு போட்டுக்கும். இந்த நாடே மயானமா போயிடும். ஐயா நீதிபதி அவர்களே, இந்த நாட்டை இந்த கொள்ளக்காரங்க கையில நீங்களாவது காப்பாத்துங்க சார். அரசாங்க தரப்புல சாட்சிகளை விசாரிக்கலாம். கடவுள் மேல சத்தியமா நான் உண்மையத்தான் சொல்றேன், பொய் சொல்லல. குற்றவாளி ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லலாம். சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒரு அந்த உண்மையை சொல்ல சொல்லி மதிப்புக்குரிய நீதிபதி அவர்கள் புனிதமான பகவத்கீதை மேல என்ன சத்தியம் செய்ய வச்சீங்க. நிரபராதியான நானும் என்ன குற்றவாளியா நிக்க வச்ச அந்த கொள்ளக்காரங்களும் அதே பகவத்கீதை மேல சத்தியம் செஞ்சா யார் சொல்றது உண்மையா இருக்கும்? இந்த தேச துரோகிங்க பிரிட்ஜுகளையும் ப்ராஜெக்டுகளையும் காத்துல விழுந்து போகும்படி மணலால கட்டினாலும் இந்த பொய் சாட்சியங்களின் செவர்களை மட்டும் கலப்படை இல்லாத சிமெண்டால உயர்தர எக்கால கட்டி லட்சம் பாம்புகளை வச்சு வெடிச்சாலும் உடஞ்சு போகாத அளவுக்கு பலமா கட்டிருக்காங்க சார். தேசம் முழுக்க டிசார்டர் நடந்துகிட்டு இருக்கு. ஆர்டர் ஆர்டருக்காக ஏன் வீணா தவிக்கிறீங்க மிஸ்டர் ஜஸ்டிஸ்? வயிற்று பசிக்காக ஒருவேளை சாப்பாட்டை திருடுறவனை தண்டிக்கிற நம்ம நாட்டுல நாட்டையே கொள்ளடிக்கிற இந்த கான்ட்ராக்டர்களுக்கு மட்டும் சலுகைகள் இருக்கு. கான்ட்ராக்டர் கொடுக்கிற லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு பிரிட்ஜ் நாசம் பண்றதுக்கு இன்ஜினியர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. விபச்சாரத்தை குற்றம் சொல்ற இந்த நாட்டுல தேச மாதாவே பணத்துக்காக கூட்டி கொடுக்கறதுக்கு இந்த அரசியல் மாமாக்களுக்கு 11 வாய்ப்பா இருக்கு. இதெல்லாம் தட்டி கேட்கிறவனை சுட்டு தடுறதுக்கு போலீஸுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. அது கொலை இல்ல தற்கொலை தான் பொய் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு டாக்டர்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. இப்பேற்பட்ட அநியாயங்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த நாட்டுல நான் குற்றவாளி நிறுத்தப்பட்டதுல ஆச்சரியம் என்ன இருக்கு சார்? Our country is being looted and raided by thieves and dacoits. 100 குற்றவாளிங்க தப்பிச்சுக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற உங்க வழக்கத்தை மாத்துங்க சார். 100 நிரபராதிகளை தண்டிச்சா அது அவங்க குடும்பத்தை மட்டும்தான் பாதிக்கும், ஆனா இந்த கொள்ளக்காரங்களை உயிரோடு விட்டு வச்சா இந்த நாட்டையே பாதிக்கும். இப்பேற்பட்ட கொள்ளக்காரங்களை காப்பாத்தி நாட்டை தண்டிக்கிறீங்களா, இல்ல நாட்டை காப்பாத்தி இப்பேற்பட்ட கொள்ளக்காரங்களை தண்டிக்கிறீங்களா? நீங்களே முடிவு செஞ்சீங்க. மேற்கண்ட சாட்சியங்களின் ஆதாரப்படி குற்றவாளி குற்றம் செய்திருக்கிறார் என்றும் அழிவு செயலுக்கு முற்பட்டார் என்றும் சந்தேகம் இல்லாமல் ருசுவாகிவிட்டது. ஆகவே குற்றவாளிக்கு ஈப்கோ 120B செக்ஷன் படி ஒரு பொண்ண ஒண்ணு செய்ய முடியல. நமக்கு எதுக்கு அரசியல்? ஊருக்கு போய் மாடு மேய்க்க வேண்டியதுதான். எனக்கு உடம்பு பத்திக்கிட்டு வருது. பத்திக்கும், மண்ணெண்ணெய் வாங்கி தலை வழியா கொட்டிக்கிட்டு தீ வச்சு கொட்டிக்கிட்டு சாவு குழுகுளும் இருக்கும். பாரி அசிங்கம் சொல்லுங்க, இனிமே நாம சும்மா இருந்தோம்னா நம்மள பத்தி கேவலமா பத்திரிகை எழுதி அசிங்கம் பண்ணிடுவா. அவ கதையை முடிச்சிட வேண்டியதான். ஆமாண்டி வேணா
I am your most obedient wife. You are my beloved husband. Shall we enjoy the first night, please? So, come on, come on. Hey! தாலி கட்டின புருஷன் நீ கட்டலுக்கு நீ என்ன அழைச்சிட்டு போனவே தவிர கட்டில பார்த்து பயந்தா எப்படி? அன்னைக்கு நீ கல்யாணத்துக்கு புது விளக்கம் சொன்ன, இப்ப நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு புது விளக்கம் சொல்றேன். டேய் பிடிங்க அவனை, தாம்பூலம் கொண்டாடா. இந்த தாம்பூலத்தால என் கணவர் வாய் செவந்து போகணும். அப்புறம் என் புருஷனுக்கு வாத சேவை. என் வீட்டுக்காரருக்கு வெத்தலை போட்டதாலையும் இப்படி கத்துனதாலையும் தொண்டை வறண்டு போச்சு. என் பத்னி தன்மையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய் பாலாவது கொடுக்க பதிதேவா. இந்த பால நீ நானும் பங்கு போட்டுக்கிட்டா நம்ம மன்மதலியில மிக ரொம்ப நடக்கும். ஒரு உடஞ்ச ராட்டினம், கிழிஞ்ச கதராட, அர்த்தமில்லாத அகிம்சாவாள், செத்து போன காந்தி. இப்ப எங்கடா வந்தாரு? வந்தே மாதிரி அருணாவோட சாத்தா காந்தி பைத்தியம். இங்க எதுக்காக வந்த கிழவனா சிங்கமா? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்திருக்கு, நாங்க அத பார்க்கலாம்னு வந்தோம். பாத்துட்டிய? தினந்தோறும் எச்சலைக்காக எங்கி தெரியும் பசித்த குழந்தைகளின் பார்வை பார்த்து நிக்கவும் நடல் இல்லாம நடு ரோட்ல நாய்களோட புரண்டுகிட்டு இருக்கிற பஞ்ச பரதேசிகளின் பெருமூச்சல சுதந்திரத்தை பார்த்தேன். ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதிகாரத்தை விலக்கி வாங்குற அரசியல்வாதிகளின் சிம்மாசனத்துக்கு அடிகள் அந்த சுதந்திரம் நசுங்கி போறதை பார்த்தேன். உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கு எதுவும் புரியல. உடைய ஆயுதம், ஆனா 70 கோடி மக்களும் அகிம்சையை கைவிட்டுட்டு ஆவேசத்தோட ஆயுதம் ஏந்தி வருவாங்க. உங்களை எல்லாம் அதிகார பீடத்திலிருந்து இறக்கி உங்களுக்கு உங்க கூட்டத்துக்கு சமாதி கட்ட போறாங்கடா. இது தாண்டா இனிமே நடக்க போகுது. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அந்த கேட்டு பேர புடிச்சு கொண்டா சீக்கிரம். இவனுக்கு பைத்தியம் பைத்தியம் நினைச்சுட்டு இருந்தா இவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. ஆமா, இவன் மட்டும் எதிர்கட்சிக்காரங்க கையில கிடைச்சிட்டான்னா காந்தியோட சிக்ஷன் மேடையில ஏத்தி வச்சுக்கிட்டு நம்மள பதவியில இருந்து இறக்கிடுவாங்க. என்ன செய்ய போறீங்க? ஹிம்ச நம்ம வழி, அதிகாரம் எங்க லட்சியம், அராஜகம் எங்க உரிமை. எங்களை அதிகாரத்திலிருந்து இறக்க போறியா? எங்களுக்கு எங்க கூட்டத்துக்கும் சமாதி கட்ட போறீங்களா? உனக்கு சமாதி கட்டுறோம். ஓ மகாத்மா, ஓ மகர்ஷி, ஓ மகாத்மா, ஓ மகர்ஷி, ஓ அஹிம்சா பரமயோகி, காந்தி மண்ணில் சாகும் நியாயம், உண்மை நெஞ்சில் இரத்த காயம். ஓ மகாத்மா, ஓ மகர்ஷி, ஓ மகாத்மா, ஓ மகர்ஷி. ராமராஜ்யம் சாய்ந்து போனதா, காந்தி தத்துவம் வாந்தியானதா,
மனித தன்மை மாண்டதல் மிருக கூட்டம் நெய்வதல் அர்த்தராத்திரி பிரசவத்தினிலே ஜென்மம் எடுத்த சுதந்த தேவி பாலம் காக்கும் மரண போரில் நாளும் துடித்தால் ரத்தம் வடித்தா வறுமை நெருப்பில் இந்த தாய்மை தாகம் தனித்தா பாவம் சுமந்தா தொண்டின் சின்னம் என்றால் நல் எங்கு சென்றா உன்னை மறந்த பாவிக்கெல்லாம் உயர்ந்த மாலை மகிழ சோலை உன்னை யாரோ கொண்டதென்று அன்று சொன்னா சரித்திரக்காரன் கொலையை எழுத மட்டும் யோசிப்பானோ நியாயம் ஜெயிக்கும் காலம் விரக்கும் சாக பெருமை மண்ணில் ஜொலிக்கும் காந்தி அண்ணலில் தாகம் தீர்ப்பவர் பிறக்கட்டும் ஓ ஜெயிக்கட்டும் ஓ மகாத்மா ஓ மகர்ஷி ஓ மகாத்மா ஓ மகர்ஷி அன்னைக்கு நீ சொன்னதை கேட்காம அந்த அணைய மண்ணால கட்டி எங்க
குடும்பங்களை நாங்களே இழந்துட்டோம் தம்பி, இழந்துட்டோம். நாமே நம்ம குழந்தைகளை கொண்டுட்டோம். அந்த அணைய மணலால கட்டி நம்ம குழந்தைகளை நாமே கொண்டுட்டோம். குழந்திருந்தாலும் நல்லா இருக்குமே. வந்தே மாதரம். வாழ்நாள் கூட எங்கள் சுதந்திரத்தை பத்தி பேசிட்டு இருந்த தாத்தா, அந்த சுதந்திரத்தை வாங்கி தராமலே போயிட்டீங்களே. இந்த வெள்ளத்துக்கு காரணம் நாம தானே. ஜனங்களும் தீப்பந்து தூரம் ஓடி வரேன். பாதிக்கப்பட்ட ஜனங்களை இங்க விளக்கம் சொல்ல வேண்டியது உங்க கொள்ளையால நாசமாகி போன அந்த ஜீவன்களுக்கு. சொல்லுங்கடா, நீங்க தீயில தீயில சுட்டு சாம்பல் ஆக்கிடுவோண்டா? சொல்லுங்கடா. விஷத்தை கத்துறதுக்கு மட்டும்தான் பழக்கப்பட்ட இவங்க வாங்க. இனிமே உண்மை பேசாது. தீர்ப்பு வழங்க வேண்டியது நாம. இனியும் இவங்களை நடமாட விட்டா இந்த நாட்டையே விலக்கி விட்டுருவாங்க. நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. போங்க. நில்லுங்க. எங்க காந்தி தாத்தாவை கொன்ன போட்டே நீங்க. இந்த ஊரையே அழிச்ச கொலைகார பாவிங்க. இதுதான் சரியான தண்டனை.